போன எபிசோட்ல எனக்கு வேலை கிடைச்சிருந்துச்சு அதுவரை சொல்லியிருந்தேன். இந்த எபிசோட்ல மீதி எல்லாத்தையுமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அந்த படத்தை பார்க்குற மாதிரி கொஞ்சம் ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த படத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் தமிழ் டப்டு அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணதில் நல்ல வேலை தமிழ் டப்டு மூவி கிடச்சிது. ஃபுல்லாக அந்த படத்தை பார்த்தேன். கண்டிப்பாக இந்த எபிசோடில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரிலேட் ஆகும் அந்த படத்தோட. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது. ஆனால் நான் ஒரே ஒரு சீனில் தான் வந்து கண் கலங்கிட்டேன். எந்த சீன்னா, அந்த குழந்தைய வந்து பாத்ரூமில் கூப்பிட்டு போயிட்டு தூங்கிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து கதவை தட்டுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு காதுக்கு கேட்டுறக்கூடாது, அந்த தட்டுறது எரிஞ்சிடக்கூடாது அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதை பொத்திட்டு மொத்த சுச்சுவேஷன் நினச்சி அப்படி கண்ணு கலங்கி அப்படி கண்ணீர் வடியும் பார்த்தீங்களா, அதில் தான் நானும் கலங்கி விட்டேன். அந்த படத்தோட கதையை பார்த்துட்டு நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டேன். ஒரு தனி மனிதனாக நம்ம ஒரு தெருவில் கூட படுத்துவங்கிடலாம், ஆனால் கூட ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு அந்த கஷ்டத்தை காட்டாமல் அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தர்ம சங்கடமான சிக்கலான ஒரு செயல் தான். நல்லவேளை அந்த படத்தை வந்து சொன்னீங்க, எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்துச்சு, அதுக்கான பதிலும் அந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். வேலை கிடைச்சதுக்கான காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். வேலை கிடைச்சதுக்கான காரணம் யாருன்னா, என்னோட கூட படித்த ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, வேறு யாரும் சஜஸ்ட் பண்ணுறீங்களா நல்லா ஒர்க் பண்ணுறவங்களா அப்படின்னு கேட்கும்போது, மாரிஸ்னு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு இங்கிலீஷ் வராது ஆனால் நல்லா ஒர்க் பண்ணுவான் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டியூஷன்லையும் எனக்கு சொல்லியிருக்காங்க, இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுற பையன், இவனை வந்து வேலைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு இன்ஸ்டியூஷன்லையும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டும் கலந்து எனக்கு அந்த வேலையை வந்து அவங்க ஐயோப்பாவன் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ வேலை கிடச்சிருச்சு. வேலை கிடைச்சது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும், அடுத்து எங்கே நான் போய் தங்க போகிறேன் சென்னையில் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி தங்கியிருந்த ரூமில் இருந்தவங்க எல்லாருமே வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க இருந்தாலுமே நான் அந்த ரூம் போக மாட்டேன், ஏன்னா காசு கொடுக்காமல் அங்கே தங்குறது எனக்கு அதுக்கு மேலே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அப்புறம் என்னோட கூட படித்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. எங்கே போய் தங்குறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நான் முன்னாடி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு கடைக்கு முன்னாடி வாசலில் தங்கியிருந்தேன்ல, அந்த மாதிரி தங்கிக்கிறியா போய் அப்படின்னு கேட்டாங்க. வேற ஆப்ஷனும் இல்லாதனால சரிப்பா நான் அங்கேயே தங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ரெண்டு ஃபார்மல் பேண்ட் மட்டும் தச்சுக்கிட்டேன். அப்புறம் ரெண்டு ஃபார்மல் ஷர்ட் வந்து ஏற்கனவே இருந்துச்சு. எதுன்னு கேட்டிங்கன்னா, 2009 எடுத்த நான் கிளாஸுக்கு போகும்போது அதே சட்டை தான் வந்து கிளியாமல் என்கிட்ட அப்படியே இருந்துச்சு. அது என்ன கிளாத்துனே தெரில. அப்புறம் இதில் சில பொருட்களை எடுத்துக்கிட்டு நானும் எங்கள் அப்பாவும் சென்னைக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் சென்னைக்கு ரீச் ஆனதும் காலையில் ஒரு 8 வந்து கோயம்பேடு மார்க்கெட் வந்து போயிட்டோம். கோயம்பேடு மார்க்கெட் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு லெமன் கடை இருக்குது, அந்த கடைக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா தங்கியிருந்தாங்க. அந்த கடைக்காரர்கிட்ட எங்கள் அப்பா போயிட்டு, பையன் வந்து டெய்லி பையன் மட்டும் உங்கள் கடையில் வச்சுப்பான், தூங்குறது கூட அந்த வெளியில் பிளாட்ஃபார்மில் அவன் படுத்துப்பான், இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், சம்பளம் வந்ததுக்கப்புறம் அவன் ஹாஸ்டல் போயிடுவான், அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அவர் வந்து சரி என்னாச்சு நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பையனை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கோயம்பேடு மார்க்கெட்லேயே போயிட்டு முன்னாடி குளிப்பானே அந்த பாத்ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் எங்கள் அப்பாவும் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தேடி அங்கே போயிட்டோம். எனக்கு அப்போதைக்கு கம்பெனி அப்படின்றது வந்து எங்களோட இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. ரொம்ப பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு கூட நான் ஃபீல் பண்ணலை. எக்மோரில் தான் அந்த கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு வாசலில் போய் நின்று பார்க்குறோம், ஒரு பெரிய பில்டிங்கு, கண்ணாடி பில்டிங்கு, எனக்கு குப்புன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. உள்ளே போகிறவங்க பார்த்தீங்கன்னா டிப் டாப்பாக இருக்கிறாங்க, ஷூலாம் போட்டு. ஷூ எதுக்கு அழுத்தி சொல்கிறேன்னா, அந்த சமயத்தில் நான் வந்து செருப்பு மட்டும் தான் போட்டிருக்கிறேன். அந்த சமயம் வந்து ரொம்ப நிதி நிலைமை வந்து மோசமாக இருந்ததுனால என் மைண்டில் என்னென்னா, செருப்பு போட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட, இப்போ நீங்கள் போய் நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் இருங்க, நான் உள்ளே போயிட்டு என்னென்னு கேட்டுட்டு ஒரு சாயந்தரம் போல் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் நேரம் அந்த கண்ணாடி பில்டிங்கையே பார்த்து பார்த்துட்டு ஏதோ பூரிச்சு, நான் போனதுக்கப்புறமும் ஒரு 10 இருந்துட்டு தான் போனாங்களாம். அவங்களுக்கு என்னென்னா, பையன் இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கு. அப்புறம் எனக்கு தான் உள்ளே போகும்போது கிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மனிதர்கள்லாம் பார்க்கும்போது நான் ஏதோ பின்தங்கி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். கூட ஏறினாங்க, லிஃப்ட்லலாம் ஏறும்போதெல்லாம் நான் துண்டாக தெரிவேன். அந்த 10 இருக்கேன்னா 10 ஒருத்தர் துண்டாக சாதாரண ஒரு மனுஷனாக வந்து தெரிவேன். அப்படியே டாப் ஃப்ளோர் போனேன், அங்கே வந்து பசங்க எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா டிப் டாப்பாக வந்திருக்கானுங்க, சூப்பராக ட்ரெஸ் பண்ணி டக்இன் பண்ணி ஷூலாம் போட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்திருக்கிறானுங்க. சொங்கி மாதிரி நான் நிற்கிறேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆர்கனைசர் ஒருத்தர் வந்து எல்லாருமே கூப்பிட்டு ஒரு பெரிய ஹாலில் நிற்க வச்சாங்க. எல்லோரும் நகர்ந்து போகும்போது அந்த கூட்டத்தோட நடுவுலேயே தான் போயிட்டு இருந்தேன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு, ஏன்னா ஷூ ஏன் போடல அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் அந்த மீட்டிங் ஹாலில் வச்சு அந்த ஃபாரின் லேடி வந்து எல்லாருமே ஹாய் ஹாய் ஏதோ விசாரிச்சுட்டு என்கிட்ட வந்து வாட் இஸ் யுவர் நேம் தான் கேட்டாங்க. எனக்கு அல்ல இல்லை, எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு முழிக்கிறேன் நான். என்னன்னா ஒருத்தராக கேட்டு வரும்போது வித்தியாசமாக ஹவ்வாரியும் ஒன்றுன்னு கேட்டுட்டு இருந்தாங்களா, என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னு தெரியாமல் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு ஒரு பதட்டமாகி கடைசியில் வாட் இஸ் யுவர் நேம் கேட்டதுக்கே எனக்கு அதுக்கு பதில் தெரில. அப்புறம் உன் பேர் தண்டா கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பையன் சொன்னால், அதுக்கப்புறம் தங்க மாரிஸ் தங்க மாரிஸுங்க அப்படி சொன்னதுக்கு அதுக்கப்புறம் நல்லவேளை அவங்க என்கிட்ட பேசலை. சந்தோஷமாயிடுச்சு.
அதுக்கப்புறம் அன்றைக்கி மீட்டிங்கில் கொஞ்சம் விஷயம் பேசினாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நான் கோயம்பேடு மார்க்கெட் போனேன், அப்புறம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு சென்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நைட்டுக்காக வந்துட்டேன். இப்போ நைட்டு தூங்குறதுக்கான பிளான், அந்த கடைக்குள்ளே போனேன், கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் பையெல்லாம் உள்ளே வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த அண்ணன் ஷட்டரை வந்து சாத்திட்டாங்க ஒரு 10 மணி போல். நான் அந்த ஷட்டரை ஒட்டி வெளியில் படுத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இதாக இருக்கனவே நைட்டு தூங்கும்போது பார்த்து தூங்கு, எவனாவது ஒருத்தன் காசு திருடுறதுக்கு பக்கத்தில் வருவான், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அது வேறு மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு, எப்படி பயந்து பயந்து தூங்கிட்டு இருந்தேன். நைட் 1 மணி இருக்கும், திப்பு திப்பு திப்புன்னு ஒரு 4 பேர் ஓடுறானுங்க, நாய் அவங்கள துரத்திட்டு போகுது. எனக்கு படபடபட நடந்துருச்சு, பயமாக தான் இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு கஜ 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 கஜன்னு ஆயிடுச்சு மார்க்கெட்டு. 1 மணிக்கு சுடுகாடு மாதிரி இருக்குது, 4 மணிக்கு கல்யாண வீடு மாதிரி இருக்குது கோயம்பேடு மார்க்கெட்டு. எல்லாருமே கடையை திறந்தாங்க, நான் படுத்து கிடந்தேன்ல, அது வந்து லெமன் கடை. அந்த கடைக்காரர் வந்து கடையை திறந்தார், தம்பி கொஞ்சம் தள்ளி போய் படுத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு தள்ளி போய் படுறது எங்கே போய் படுக்கிறது, சுற்றி கஜ கஜன் இருக்குது. சரி எரிஞ்சு போனேன், ஒரு தள்ளுவண்டி ரொம்ப நாளாக அங்கேயே இருக்கு போல இருக்குது, அதுக்கிட்ட போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் படுத்து கிடந்துச்சு. மனிதனை விட மிருகங்கள் கொஞ்சம் உயர்ந்தது அப்படிங்கிறத இந்த சம்பவத்தில் நான் கற்றுக்கிட்டேன். அந்த சமயத்தில் எல்லாருக்கும் என்ன தோணும், அந்த நாயை விரட்டி விட்டு அந்த இடத்துல படுக்கணும் அப்படின்னு தான் தோணும். எனக்கு அதான் தோணுச்சு, ஒரு கல்லை எடுத்து விரட்டி சுஷு போ அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த நாயோட ரியாக்ஷனை பாருங்களேன், அது எனக்கு பார்த்து குலைக்கவும் செய்யலை, ஒன்றுமே செய்யலை. என்ன பண்ணுச்சுன்னா தள்ளி படுத்துச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அதுவும் தூங்கணும் தானே அப்படின்னு. அப்புறம் நான் பக்கத்தில் போய் படுத்தேன், அது என்ன ஒன்றுமே செய்யலை. அதுவும் நான் டெய்லி வரும்போது என்னை ஒன்றும் பண்ணாது, நான் கொஞ்சம் வண்டி அசைச்சாலே போதும் அது கொஞ்சம் தள்ளி படுத்துக்கும், அப்போ நான் அந்த அதுக்கு பக்கத்தில் போய் படுத்துப்பேன். அப்புறம் தூங்கி ஒரு 7 மணிக்கு எழுந்தேன், எழுந்ததும் போய் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு அந்த அண்ணன்ட்ட கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு கடைக்கு பின்னாடி ஒரு சந்தை இருக்குது அங்கே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போனேன். அப்புறம் ட்ரைனிங்க்கு ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பில்டிங் தள்ளி ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க, அங்கே போய் தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் தான் வந்து மாட்டிக்கிட்டேன் ட்ரைனர்கிட்ட, என்ன என்ன ஷூ போடல செருப்பு போட்டிருக்கே அப்படின்னு கேட்டார். சார் என்கிட்ட இப்போ செருப்பு தான் சார் இருக்குது, ஷூ வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, ப்ரோட்டோக்கால் ப்ரோட்டோக்கால் தான், நீ வந்து ஷூ கண்டிப்பாக போட்டு வந்துடணும் நாளையிலேருந்து அப்படின்ட்டாரு. நான் அப்புறம் அவர்கிட்ட டைம் இந்த வீக்குள்ளே நான் வந்து எப்படியாவது வாங்கி போட்டுறேன் சார் அப்படின்னு அவர்கிட்ட டைம் கேட்டுக்கிட்டேன். ஆனால் கடுப்பு இல்லை, ஆம்பளைங்கன்னா என்னது அப்படி ஒரு டக்இன் பண்ணி ஷூலாம் போட்டுக்கணும் அப்படின்றது எதுக்கு? எனக்கு அந்த ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் மேலேயே எனக்கு வெறுப்பாயிருச்சு. பொண்ணுங்களாம் பாருங்களேன், ஜாலியாக எந்த செருப்புனாலும் போட்டுட்டு ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுடிதாரை போட்டுட்டு அது பாட்டு வருதுங்க, அதில் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நம்ம ஒரு செருப்பு போட்டால் டீசென்சி லெவல் வந்து கம்மியாயிருந்தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட எப்படியாவது எனக்கு ஷூக்கு காசு அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க எப்படி அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரில, அனுப்பிட்டாங்க. ஒரு 800 ரூபாய் அனுப்புனாங்க, 750 அந்த சம்திங்க்கு ஒரு ஷூ வாங்கி போட்டுக்கிட்டேன். காலைல கோயம்பேடு மார்க்கெட்டில் குளித்து கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கடையில் வந்து தூங்கி அப்படின்னு இது ரொட்டீனாக எனக்கு போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் 2-3 நாள் போச்சு, லெமன் கடைக்கு வெளியில் தான் நான் படுத்து கிடந்தேன். அப்போ பக்கத்து கடையில் வந்து ஒரு தக்காளி கடை தான் அது, அந்த கடையில் வந்து மூட்டை தூக்குறவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து தூங்குவாங்க, ஒரு 3 பேர் அதில் தூங்குவாங்க. அப்போ ஒருத்தர் அதில் என்ன சொன்னார்னா, தம்பி நீ ஏன் இங்கே வந்து படுத்துட்டு இருக்க, உள்ளே வந்து படுத்துக்க நம்ம கடையில் இடம் கிடக்கல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, உள்ளே போய் படுத்து தூங்க போனேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன் வேறு இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகி போச்சு. அப்புறம் என்னோடய பையன் வந்து இந்த கடையிலேயே வந்து ஒரு மூலையில் வச்சுட்டு இந்த கடையை என்னோடய ஆஸ்தான கடையாக மாற்றிட்டேன். சனி ஞாயிறு இல்லைனா ஃப்ரீயாக இருக்கிற சமயத்துலாம் வந்து அந்த தக்காளி கடைக்கார ஓனர் இருக்கார்ல, தம்பி வாடா 2 தக்காளி பெட்டியை தலையில் வச்சுட்டு வாடா போகலாம் போய் கடையை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவார். நானும் வந்து தலையில் சுமந்துட்டு பஸ்ஸில் போய் போட்டு அப்புறம் பஸ்ஸில் இருந்து ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு போய் கொடுத்துட்டு அப்புறம் திரும்பி வந்துடுவோம். அப்புறம் அந்த வேலையை கூப்பிடும்போது என்னால் மறக்கவும் முடியாது, ஏன்னா படுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் என்னோடய ஃப்ரீ டைமில் நான் அந்த வேலையை வந்து மனம் நோகாமல் தான் அதை செஞ்சுருக்கிறேன். அப்புறம் கோயம்பேடு மார்க்கெட்டில் நடந்த பாத்ரூம் சம்பவங்களை சொல்லிக்கிறேன். 2 சம்பவம் சொல்கிறேன், ரெண்டுமே கூசும் உடம்பு அந்த அளவுக்கான சம்பவம் தான் அது. என்னென்னா குளிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய டப்பில் வந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும், அங்கே வந்து வர்றவங்களாம் வந்து மோந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு 4-5 பேர்னா 4-5 பேருமே அதுலேருந்து மோந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சமயம் என்னாச்சுன்னா நான் மட்டும் தான் அந்த பாத்ரூமில் இருக்கிறேன், தண்ணி வந்து அந்த பெரிய டப்பில் வந்து ஃபுல்லாக இருக்குது. கூடவே என்ன இருக்குன்னா எவனோ ஒருத்தன் வந்து ஜட்டியை கலட்டி அதை போட்டு மிதக்க விட்டுருக்குறான், வித்து கொஞ்சம் அந்த அசிங்கமும் ஒட்டி இருக்குது அதில். நான் அந்த அக்காட்ட போய் சொல்கிறேன், அதை நிர்வாகம் பண்ணுறவங்கக்கிட்ட, அக்கா அந்த தண்ணியில் வந்து ஒருத்தவங்களாம் ஜட்டியை அசிங்கமாக வந்து அசிங்கத்தோடு ஊற விட்டுட்டான், நீங்கள் அந்த தண்ணியை வந்து கொட்டிட்டு எனக்கு ஃப்ரெஷ் தண்ணியை வந்து ஊற்றுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேற என்ன வேறு பாத்ரூம் அவ்வளோ தண்ணியெலாம் கொட்ட முடியாதுப்பா அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில, மற்ற இடத்துல குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உப்பாக இருக்கும், அங்கே குளிச்சிட்டோன்னா குளித்த ஃபீலிங்குமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு லேட்டாகிச்சு, அதுவும் மட்டும் இல்லாமல் நான் அன்றைக்கி ரொம்ப குப்பையாக இருந்தேன். என்னன்னா நான் தூங்கிட்டு இருக்க பக்கத்தில் வெங்காயம் உரிச்சிட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது, மொத்த தூசியும் என் மேலே வந்து ஏறி இருந்திருக்கு. எனக்கு அன்றைக்கி வெறுப்பாய் போச்சு. அப்புறம் எனக்கு அன்றைக்கி தான் உலக டென்ஷன் இருந்துச்சு. அன்றைக்கி தான்
போனேன், போயிட்டு அந்த ஜட்டி எடுத்து தூர்த்தி போட்டு அன்னைக்கெல்லாம் வேணும்னே அதை மெனக்கிட்டு குளிக்கணும்னே வந்து குளித்தேன். அந்த தண்ணியில் தான் வந்து குளிக்கணும், என்ன லட்சணத்தில் உன் லைஃப் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக ஒரு மாதிரி கண்ணீர் வரல, ஒரு மாதிரி கண்ணங்கண்ண கண்ணங்கண்ணு தான் குளிச்சிட்டு இருந்தேன் நான் அதில். ஆனால் பாருங்களேன், அந்த சின்ன ஒருத்தனோட மலத்தோடு இருக்கிற ஒரு ஜட்டி ஊர்ன தண்ணியில் குளிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் மலக்குழிகளுக்குள்ளேயே எவ்வளோ பேர் இறங்குறாங்க. மனிதனோட மலத்தை மனிதனே உள்ளே போய் இறங்கி க்ளீன் பண்ணுறது தான் உலகத்தின் கொடுமையான ஒன்றுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு டெக்னாலஜியை கவர்மெண்ட் கொடுக்கும் பார்த்தா அதை பண்ணவே மாட்டேன்றானுங்க. ஆனால் இந்த சிந்தனையெல்லாம் அப்போ எனக்கு கிடையாது, இப்போ நான் சிந்திச்சு சொல்கிறேன். அந்த டைமும் எனக்கு கோபந்தான், அந்த ஏஜுக்கு எனக்கு அது வெறுப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அருவறுப்பான சம்பவம் என்னென்னா, டாய்லெட் டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா லாக்லாம் கிடையாது. உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது கையை இப்படி பிடிச்சிக்கணும், இல்லைன்னா டப்புன்னு வந்து ஒரு மிதி மிதிப்பானே கட்டுப்பாக இருக்கும். ஒரு மிதிச்சு மிதிச்சு தான் அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுவேன். நம்ம பிடிச்சிருப்போம், இருந்தாலுமே மிதிப்பானே ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லணும், இதை சொல்லிகிட்டே இருக்கணும் கிரிக்கணிகள்கிட்ட. அப்புறம் அருவறுப்புன்னு சொன்னது என்ன விஷயம்னா, ட்ரெயின் பூச்சி தெரியுமா, அது கொத்த கொத்தன்னு கிடக்கும் டாய்லெட்டில், காலில் ஏறும். நம்ம உட்காந்துருப்போம், காலில் அப்படியே ஏறும், எரிச்சலாக இருக்குது எனக்கு அதை நினச்சாலே அருவறுப்பு. கொஞ்சம் இதை நினச்சி பாருங்களேன், அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஆய் போகிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோன்னா, டோரை பிடிக்கிறத கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோன்னா, இல்லை காலில் அந்த பூச்சி ஏறுறது கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோன்னா, அதை தட்டி விடுறதில்ல, காலை காலை அப்படி இந்த காலை இடறி இடறி விடுவோம்ல, அதையே பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு எப்படா அதை விட்டு ஓட அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த டாய்லெட்டை விட்டு. ஆஃபீஸோட டாய்லெட்டு தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன், ஆனால் காலையில் அவசரத்துக்கு நம்மளால் முடியாததில்ல, அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படி அவ்வளோ தூரம் கொண்டு போகிறது. அதனால் காலை கடன்களையும் அங்கே தான் முடிக்க வேண்டிய கட்டாயம். இப்போ ஆஃபீஸுக்கு போகலாம். ஆஃபீஸில் டே ஷிஃப்டாக இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஏன்னா வழக்கம் போல் நான் வந்து ஈவினிங் இங்கே வருவேன், எல்லோரும் தூங்கும்போது அவங்க கூட சேர்ந்து தூங்கிடுவேன், காலைல எழுந்திரிச்சி ஆஃபீஸ் போவேன், ரொட்டீனாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்டுன்னு ஒன்று போட்டாங்க திடீர்னு, இதில் தான் 7:30 ஆரம்பிச்சிது எனக்கு. நைட் ஷிஃப்ட்டுக்கு எனக்கு வந்து கிளம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்காக வந்து குளிப்பேன், ஒரு 8-9 மணிக்குள்ளே ஆஃபீஸ் போவேன். 6 மணிக்கு ஆஃபீஸில் இருந்து வெளியில் வந்து கோயம்பேடு மார்க்கெட் வந்துடுவேன் ஒரு 7 மணிக்கு. காலையில் ஒரு 9 மணி வரை அந்த நாய்கிட்ட போய் தூங்குவேன். அப்புறம் அந்த இடத்துல வெயில் வந்துடும், தூங்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன எங்கே போய் தூங்கணும் எனக்கு தெரியாது. அப்போ வந்து வியாபாரம் வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கும் காலையில், அந்த டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டில். அப்புறம் தூங்குறதுக்கு என்ன பண்ணேன்னா, தக்காளி கடையில் வந்து பின்னாடி போயிட்டு ஒரு ஓரமாக ஒரு மூலையில் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தேன். இதுதான் இங்கே ஒரு பிரச்சனைக்கான காரணமாகவும் ஆகிப்போச்சு. கரெக்டாக 1 மாதம் போச்சு அந்த கடையிலேயே படுத்து தூங்கினேன், டே ஷிஃப்ட்லேயும் நைட் ஷிஃப்ட்லேயும். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அப்போ தான் ஒரு நாள் வந்து குளிச்சுட்டு வரேன், நான் குளிச்சுட்டு வந்தவுடனே ஒருத்தர் வந்து கண்ணாப்புனேன்னு திட்டாரு. என்ன என்ன மனசுக்குள்ளே வச்சுருந்தாரு, இவ்வளோ நாள் என்னத்தை சொல்லணும்னு நினச்சாருன்னு தெரியல. இந்த மூதேவி வந்ததுனால தான் வந்து கடையில் வியாபாரம் போயிருச்சு அப்படின்னு நான் வந்தவுடனே என்னை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சனியை படுத்து படுத்து கடையில் சனியில் கொண்டு வச்சிருச்சு, சனி என்றைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து வியாபாரமே இல்லை, போக்கடம் இல்லாமல் இங்கே வந்து நம்ம தாலியாக இருக்குது அப்படின்னு செம்மையாக திட்டினார். குடிச்சிருந்தாரா என்னன்னு தெரில. இவர் யாருன்னா அந்த கடை ஓனரோட சொந்தக்காரர் போல இருக்குது. இவர் இப்படிலாம் திட்டிகிட்டு இருக்கும்போது அந்த கடை ஓனரும் வந்து பக்கத்தில் தான் இருந்தார். அவர் ஒரு எதிர்ப்பு சொல்லலை, என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். எனக்கு தெரில அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டாங்க போல இருக்குது, இவனை வேணாம் இவன் கடையில் இருக்கக்கூடாது. ஏன்னா சரி இருக்கட்டும், ஏதாவது அவங்க மூடநம்பிக்கையாக நினச்சிக்கிறது தான், பகலில் தூங்கினா உதவி வர்றது, அதை கூட அவங்க கஷ்டமாக நினச்சி அதுக்காக கூட என்ன திட்டிருக்கலாம். ஆனால் இதையும் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை குணமாக வாயில் சொல்லியிருக்கலாம்ல, தம்பி நீங்கள் இருக்கிறது என் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா, நீ வேறு இடம் பார்த்துக்கிறியானா, என்றைக்கு நாள் நான் கிளம்ப தான் இடம் பிடிச்சி அங்கே உட்காந்துக்க போகிறதில்ல, சொல்கிற விதங்களை வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம்ல, என்ன இருந்தாலும் தட்டு கழுவாதது தப்பு தானே ப்ரோ அப்படின்ற மாதிரி, இதுவும் என் தப்பு தான் ஏன் அந்த கடையில் படுத்து தூங்கினது, இதையும் வேறு மாதிரி அவங்க சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு அவர் திட்டின உடனே எனக்கு கண்ணீர் பழக்கம் போல் மலமலை மலமலன்னு வருது. என்னன்னே தெரில, திடீர்னு அப்படி ஒரு ஃபோர்ஸை சந்தித்த உடனே நினச்சிட்டேன். அப்புறம் பேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா ட்ரெஸ்ஸு வெளியிலலாம் கொஞ்சம் துணி காஞ்சிட்டு இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே உள்ளே தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டே தான் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையுமே அவர் வார் திட்டிகிட்டு இருக்கார், நிறைய திட்டினார். உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு அண்ணா டமெண்ட்டு சொல்லிட்டு வந்தேன். அவர் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துப்பார், அவர் தான் கொஞ்சம் காசுலாம் செலவுக்குலாம் வாங்கி செலவழிச்சிட்டு அப்பா காசு அனுப்பணும்னு கொடுத்து அந்த மாதிரி கைமாற்றி வாங்கிப்பா அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, சே அழாதப்பா வந்து இப்படிதான் கோபமாக பேசுவான் நீ அப்படின்னாரு. இரு இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா அவள் தான் கிளம்பி போயிட்டே இருப்பான் அந்த இடத்துலேருந்து. இல்லை நான் கிளம்புறேன், நான் எனக்கு இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் அவன் ரூமில் வந்து கூப்பிட்ருக்கான், நான் அங்கே போகிறேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தழுதழுத்த குரலில் அப்படி சொல்லிட்டு பையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு பேக் பண்ணும்போது என்னத்துக்கு எங்கே போய் நீ தூங்க போகிற, எங்கே போய் தங்க போகிற எதுவுமே எனக்கு தெரில.
ஏன்னா நான் அழு ஒருத்தர் திட்டுறாரு அழுகிறேன் நான் கையாளாத தனத்தில் இருக்கிறேன் அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன இருந்தாலும் அங்கே தோங்கினது தப்பு தானே ப்ரோ காலையில் அப்படின்லாம் வந்து இழுத்துட்டு இருக்காதிங்க. அந்த கடையில் என்னை திட்டினாரு அவரும் பல நாள் தூங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வந்தேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஓரமாக நின்றுட்டு யோசிச்சேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு பையன் கால் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டியூஷனில் வந்து பழைய ஒரு பையன் அங்கே வந்து ஒரு ஏரியாவில் தான் சென்னையில் தான் தங்கியிருக்கா சொல்லியிருந்தான். சரி அவன் கூட போய் தங்கி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி டே எனக்கு இப்போ தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்டா அர்ஜென்ட்டாக கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் நான் மூவ் ஆன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அவனு சரி வா போய் அப்படின்ட்டான். சரி என்ன கூப்பிட்டுட்டானே ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அந்த ரூமுக்கு. அந்த ரூம் போனேன் பேக்கில் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 7 மணி ஆச்சு. சமைக்கிறதுக்கு பக்கத்து கிச்சனில் சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இவனும் அந்த பக்கம் நின்றுருந்தான். அப்போ ஒரு பையன் சொன்னான் டே இன்னொன்று நீனே காசு கொடுக்க மாட்டேன்ற யார் யாரையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்க எல்லாருக்கும் சமைச்சலாம் போட்டுட்டு இருக்க முடியாது இப்படி ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க. எனக்கு காதில் அது கேட்டுருச்சு. எனக்கு அன்னைக்கு நைட்டு சாப்பிட காசு இல்லை என்கிட்ட அதில் தான் அவங்ககிட்ட தான் சாப்பிடணும். எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாகி போச்சு. அப்புறம் அவன் வந்தான். வந்தவொடனே டே நான் கிளம்புறேன்டா நான் இன்னொரு ஹாஸ்டலுக்கு நான் போ சேரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொன்னேன். அவனுக்கு புரிஞ்சு போச்சு ஒன்றும் கேட்க அவன் என்ன தடுத்தலான்னு நிறுத்தலை. ஆ சரி ஓய் அப்படின்ட்டான். டெஃபினட்டாக சொல்கிறேன் பேச்சுலராக ரூமில் சேர்ந்து தங்கியிருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது ரிலேட் ஆகும். அப்புறம் பழைய ஹாஸ்டலுக்கு போனேன். ஹாஸ்டலுக்கு போயிட்டு அந்த வார்டனை பார்த்துட்டு என்னோடய பேக்கு கூட உங்கள் ரூமில் வச்சுக்கோங்க நான் வந்து கீழே வண்டி விடுவாங்களா அந்த இடத்துல நான் படுத்துக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா மேனேஜருக்கும் தெரிஞ்ச சீட்டை காலி பண்ணிடுவார் இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொன்னார். அப்புறம் கூடுதலாக அவர் என்ன சொன்னார்னா பக்கத்தில் பெரிய பலசரக்கு கடை ஒன்று இருக்குது பார்த்தியா அது இவர் வந்து உங்கள் ஆளுக தான் அவர் நிறையா கல்விக்கெலாம் உதவி பண்ணியிருக்காரு பார்த்துருக்குறேன் நீ போய் அவர்கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கேள அப்படின்னு சொன்னார். அந்த டைம்லாம் நான் வந்து பெரிய திங்கிங்லாம் கிடையாது மலுமட்டை தான். அதனால் என்ன பண்ணேன்னா ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் இருந்துச்சான்ட்டேன். ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸை மேலே வச்சு மற்ற மார்க் ஷீட்டு எல்லாத்தையோட ஜெராக்ஸையும் கீழே வச்சு அந்த கடையில் போயிட்டு கேஷியர்கிட்ட போய் இது பண்ணுறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்து வந்தேன். இப்போ வேலை கிடச்சிருச்சு ஆனால் ட்ரைனிங் பீரியடு என்கிட்ட வந்து இப்போ கொஞ்சம் கூட காசு இல்லை இப்போ தங்குறதுக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த வேலைக்கு போன பிறகு அந்த காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னான்னா என் ஓனர் வந்துருவார் ஒரு 10 நிமிஷத்தில் இரு அவர்கிட்ட நீ வந்து கேளு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஓனர் வந்தார். ஓனர் வந்ததுக்கப்புறமும் போயிட்டு அதை அப்படியே அவர் கையில் கொடுத்தேன் மேலே ஜாதி சான்றிதழ் அதை அப்படியே கொடுத்து அவர்கிட்ட இதை தான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்து காசு தேவைப்படுது ஒரு 3000 மட்டும் கொடுத்தீங்கன்னா வந்து கொடுத்துருவேன் வேலைக்கு போன பிறகு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னார் அதை பார்த்துட்டு தம்பி இந்த மாதிரி ஹெல்ப்லாம் நம்ம பண்ணுறது இல்லைப்பா அப்படின்ட்டார். யோ இந்த மாதிரி ஹெல்ப்னு ஏதாவது என்ன கோர்ஸாக படிச்சுட்டு வரீங்க. இந்த மாதிரி அடங்க பார்த்தீங்கன்னா காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு வேட்டி சட்டையை மாட்டிக்கிட்டு ஒரு விழா மாதிரி எடுத்து கொஞ்சம் குழந்தைகளுக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நோட்டு புத்தகம் வழங்குற மாதிரி அப்படி கொடுத்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் எடுத்து இவர் இந்த மாதிரி செலவு பண்ணினார் குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒரு பேர் எடுத்துப்பாங்க விளம்பரத்தோட. விளம்பரத்துக்காவது உதவி பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் விளம்பரம் இல்லாத இடத்துல நான் உதவியே பண்ணவே மாட்டேன் அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அப்படிங்கிறவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி விடுங்க என்ன இருந்தாலும் அவனோட காசு அதை நம்ம போய் சும்மா கேட்குறது கடனாக கேட்குறதுங்கிறது லாஜிக் இல்லாத ஒன்று தான். இந்த மாதிரி பணம் கேட்டு மொக்க வாங்கினேன். இன்னொரு சம்பவமும் இருக்குது அது அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு 9 மணி ஆச்சு. அப்புறம் என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு வந்து கால் பண்ணேன். அவள் வந்து 2 மணி ஷிஃப்டில் இருந்தா மதியம் அவளுக்கு வந்து 10 மணிக்கு வேலை முடியும். அவள்கிட்ட நான் கால் பண்ணி எனக்கு ஒரு 3000 ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அதை கொடுத்தனா நான் சம்பந்தம் வந்ததுக்கப்புறம் உனக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான் என்கிட்ட இல்லை இன்னொருத்தர்கிட்ட கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். நீ வந்து எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் மேலே பிரிட்ஜு மேலே நில்லு நான் வந்து தரேன் அப்படின்னா கம்பெனி அங்கே தான் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி எக்மோர் வந்தேன். எக்மோர் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வந்தவன் என்ன சொன்னான்னா நான் ஒருத்தர் தருவாருன்னு பார்த்தேன் அவர் வந்து காசு இல்லைன்ட்டார் இப்போ அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டா. நானும் பெருசாலாம் ரியாக்ட் பண்ணிக்கலாம்ட்டா ஐயோ அது இல்லைனா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியல இவ்வளோ இல்லை. ஆ சரி சரி பரவாயில்ல நான் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டாவா. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நைட்டு 10 மணி. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்டு இருந்துச்சு. நான் அந்த பக்கமாக போயிட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டு காரங்கிட்ட கேட்குறேன் ஒரு ஆட்டோக்காரன்ன்ட்ட ஆனால் எங்கேயாவது இங்கே வந்து இடம் இல்லாதவங்க தங்குறதுக்கு ஏதாவது பிளேஸ் இருக்குதானா அப்படின்னு வந்து கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையப்பா வேணா அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் படுத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னார். அவர் ஏதோ வந்து ஏதோ வழிப்போக்கன் ஒரு நாள் தங்குறதுக்கு ரூம் கேட்குறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு ஒரு நாள் தங்கிட்டு போயேன் பிளாட்ஃபார்மில் அப்படின்னு அவர் வந்து சொல்லிடுறாரு. எனக்கு தான் தெரியும் பல நாட்கள் எனக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு. சரி ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஏகப்பட்ட பேர் படுத்திருக்காங்க
எனக்கு ஒரு சந்தோஷம் தான், ஆகா சேஃப்டியான ஒன்று தான், நம்ம மட்டும் படுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னருக்கு போனேன். அந்த கார்னரில் போயிட்டு ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஃபோனை வந்து இடுப்பில் வந்து சொருகிக்கிட்டு பேக்கோட அந்த ரெண்டு கைப்பிடி இருக்குல்ல அதுக்குள்ளே கையை விட்டு பிடிச்சிட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். இறுக்கி பிடிச்சி அது மேலே தலை வச்சுக்கிட்டேன். ஏன்னா இவனு தூக்கிட்டு போயிட்டானா என்ன ஒரு, அது ஒரு பெரிய பயம். அப்புறம் ஷூவை பாதுகாக்கணும், அதை கலட்டி சைடில் வச்சுருந்து வச்சுக்கோங்களேன், ஏதாவது நாய் ஒன்றை தூக்கிட்டு போனாலும் அவ்வளோதான், செத்தேன். ஒரு ஷூவை வச்சுட்டு என்ன பண்ணுறது நான், இல்லாட்டி எவனாவது தூக்கிட்டு போயிட்டானா ரெண்டையும், அப்புறம் யாராச்சும் கால்ட்டு தட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு தடவை தட்டி தட்டி அது எங்கேயுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு போயிடும் அப்படின்ற பயத்துலலாம் என்ன பண்ணனா ஷூவை கலட்டாமே வந்து, சரி அப்படி என்ன இப்போ லேஸ் கட்டியிருக்கு அப்படியே தூங்குவோமே சேஃப்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன். போர்வையை மேலே போத்திட்டு காலில் எஞ்சதுக்கப்புறம் கால் கொஞ்சம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருந்துச்சா என்னடா அப்படின்னு கலட்டி பார்க்குறேன். அப்படியே அந்த காலில் உள்ள பாதம்லாம் வந்து அப்படியே கொத கொதன்று ஆகி போச்சு, ரொம்ப ஈரப்பதத்தில் ஹீட்டில் அந்த கால் இருந்து அப்படி இனிமேல் இப்படிலாம் போட்டுட்டு தூங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுச்சு, அது ரொம்ப பிரச்சனைலாம் கொடுக்கல. அப்புறம் முதல் நாள் எந்திரிச்சிருக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே, அப்புறம் எந்திரிச்சேன் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கி முதல் நாள் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சதும் அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே போனேன், ஒரு ட்ரெயின் மட்டும் ஓப்பன் பண்ணி இருந்துச்சு, டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணி இருந்துச்சு. உள்ளே போயிட்டு ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டேன், குளிக்கலாம் செய்யலை, வேறு ட்ரெஸ்ஸை வந்து ட்ரெயின்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு விஷயம், பேகு வந்து நான் எங்கே போனாலும் என் கூடையே தான் வச்சுருக்கணும். ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்குள்ளே பாத்ரூம் போனாலும் நான் வந்து அந்த பேகை அது உள்ளே தான் வச்சுருக்கணும். ஆஃபீஸ் போனாலும் அந்த பேகை தூக்கிட்டு ஆஃபீஸுக்கும் நான் போயிடணும். அப்புறம் போன பேகை தூக்கிட்டு போயாச்சு, போய் வேலைலாம் முடிஞ்சுது, டே ஷிஃப்டில் சொல்கிறேன். அப்புறம் ஈவினிங்காக ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு கொஞ்சம் அந்த சும்மா இருக்கிற டைம் வந்து கடுப்பாக இருக்கும். நான் இதுக்காகவே பல சமயங்கள் வந்து ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஜாப் இங்கே இல்லாட்டா கூட பக்கத்து கிளஸ்டரில் போயிட்டு ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூடலாம் பண்ணிகிட்ருப்பேன். அதேமாதிரி சில டைம்லாம் ஜாபு இல்லைப்பா, இல்லை என்ன பண்ண முடியும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு கிளம்புறதுக்கே பிடிக்காது ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு, நான் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவேன், இல்லை இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டால் கடுப்பாக இருக்கும், என்ன பண்ணனே தெரியாது டைம் பாஸுக்கு, சும்மா அப்படியே வெட்டியாக அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டிதான். ஃபோன் ஒன்று இருக்குது, பட்டன் ஃபோனு, மெமரி கார்டும் கிடையாது, ஹெட்ஃபோனும் கிடையாது. அப்புறம் குளிக்கிறது எங்கே அப்படின்னு பிளான் பண்ணும்போது முதல்ல வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு டாய்லெட் இருந்துச்சு, டாய்லெட்டுக்குள்ளக்கே வந்து குளிச்சு பார்த்தேன். எனக்கு கடுப்பாகி போச்சு, அருவறுப்பாக இருந்துச்சு அங்கே குளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணேன்னா, இது கொஞ்சம் சிச்சுவேஷன் பேடாக இருக்கும், நீங்கள் ட்ரெயின்லாம் பார்த்துருப்பீங்கள, சைடில் வந்து ஒரு குழாய் போவோம், அதுலேருந்து தண்ணி வந்து ஒழுகும், அந்த பிளாட்ஃபார்மில் வசிக்கிறவங்களாம் வந்து அதில் வந்து குளிச்சிருப்பாங்கள்ல, பார்ப்போம். நானே பார்த்துருக்குறேன் பல சமயத்தில், அங்கே போய் குளிச்சு பார்க்கலான்னு குளிக்கிறேன். அவங்க பக்கத்தில் குளிச்சுட்டு இருந்தாங்க, சரி கூட்ட அவங்க கூட சேர்ந்து தான் குளிச்சேன், ஆளுங்க இருக்கும்போது தான் போகணும்னு சொல்லிட்டு அப்போ தான் போனேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சு, குளிச்சிக்கிட்டு இருக்கிறேன், சோப்பெலாம் போட்டு முடிச்சாச்சு, அந்த டைமில் ட்ரெயின் நின்றுச்சு பாருங்க, எனக்கு பக்கு பக்கு பக்கம் ஆகி போச்சு. ஸ்லோவாக ட்ரெயின் நிற்கும் போதே என்ன இது பண்ணுது ட்ரெயின் நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு தான் கரெக்டாக சனியம் பிடிச்சது. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் வரும்போது நானும் அதுக்கேற்ற மாதிரி நிற்கிற மாதிரி ட்ரெயின் நின்றுச்சு. கூட்டமான ட்ரெயின், எல்லாம் அப்படியே வெளியில் தான் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக, தர்ம சங்கடம் தான் அது, நான் அப்படியே குனிஞ்சிக்கிட்டேன். நான் அப்படியே அது குனிஞ்சிட்டு இப்படியே சோப்பெலாம் போட்டுகிட்டே இருந்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதான் ரோட்டில் வாழ்கிறவங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். எனக்கு நான் ஒரு பையங்கிறனால சில கூச்சங்கள்லாம் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தேன் இது நம்மளுக்கு இது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஒரு 2 நாளைக்கு இல்லைனா 3 நாளைக்கு ஒருக்க வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் குளிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். துணி அலசுறது பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு அப்போ வந்து அங்கே போயிட்டு குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு அங்கே ஓரமாக ஒரு இடத்துல காய போட்டு அப்புறம் துணியெல்லாம் படித்து எடுத்து கொண்டு வந்துடுவேன். இன்னொரு சம்பவம், ஆஃபீஸ்க்குள்ளே நான் குளிச்சிருக்கிறேன். அது ஒரு நாள் நைட் ஷிஃப்ட், அப்போ தான் பகலில் வந்து குளிக்கலாம் முடியாது, நைட் ஷிஃப்ட் அப்போ வந்து ஜாப் வரதுக்கே டிலே ஆகும். அந்த சமயத்தில் எல்லாமே சும்மா படுத்து கிடப்பானுங்க. அந்த டைம் நான் என்ன பண்ணுவேன்னா ஏற்கனவே துண்டை சுருட்டி வச்சுருப்பேன் உள்ளே பிளாட்ஃபார்மில், அங்கே இருக்கும்போதே ஸ்டேஷனில் இருக்கும்போதே ஆஃபீஸில் எல்லாமே அந்த டைம் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நான் மெதுவாக அந்த துண்டை எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே டாய்லெட்டுக்குள்ளே போவேன். டாய்லெட்டுக்குள்ளே அந்த வயரில் தண்ணி ஃபாஸ்ட்டாக வருமே அந்த ஸ்ப்ரேயர், அதை எடுத்து மேலுக்கு மட்டும் வந்து குளிச்சுப்பேன். செமையாக இருந்துச்சு அந்த அனுபவம். அந்த கஷ்டத்துலேயும் ஷவரில் குளிக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்குன்னா சும்மாவா குளிக்காமல் கூட இருந்தரலாம், சென்ட் அடிச்சுட்டு அந்த கசகசப்பு ஃபீல் இருக்குல்ல அது போகணுன்னா குளிச்சே ஆகணும், தலை குளிக்காட்டால் கூட மேலுக்கு குளிச்சே ஆகணும் அந்த சிச்சுவேஷனில் இருப்பேன். அப்புறம் சாப்பாட்டு கஷ்டங்கள் ஆஃபீஸில், அதை சொல்லிடுறேன். நான் முன்னாடியே என்ன நினச்சிருந்தேன்னா ஸ்டைஃபன் மணியை வந்து மாதம் மாதம் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அந்த 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து பசங்கள்லாம் கேட்குறேன், டே 30 டேஸ் ஆச்சு பணம் எப்படா கொடுப்பாங்கன்னா, யாருக்குமே அந்த ஒரு கவலை இல்லை, அது எப்போ வந்தால் என்ன அப்படின்றாங்க. எனக்கு தான் ரொம்ப அர்ஜென்ட் அந்த பணத்தை வாங்குறதுக்கு.
அப்புறம் இது எங்கே போய் கேட்குறதுன்னு ஆடிட் டீம்லாம் அங்கே இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டேன் எப்போ தான் அந்த ஸ்டைஃபண்ட் மணியை வந்து கொடுப்பீங்க அப்படின்னு. அவங்க 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் முன்னாடி எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா, 1 மாதத்தில் பணம் வந்துடும், அது வரைக்கும் நம்ம வந்து அந்த கடையில் தங்கியிருப்போம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பணம் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்டல் போயிடலாம், அந்த 1 மாதம் தானே கஷ்டப்பட போகிறேன் அப்படி தான் நான் திங்க் பண்ணி வந்தது. இப்போ இப்படி சொல்லிட்டாங்களா அப்புறம் நினச்சிக்கிட்டேன். அப்போ மீதி இருக்கிற இன்னும் 60 நாளைக்கு இந்த எக்மோர் ஸ்டேஷன் தான் உனக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கும் பழகி போச்சு, அதுவும் டே ஷிஃப்ட்டும் நைட் ஷிஃப்ட்டும் சேர்ந்தும் பழகி போச்சு. நைட் ஷிஃப்ட்டு போட்டாங்கன்னா பகல்லையும் அதே மாதிரி தான், அங்கே வந்து ஓரமாக தூங்குவேன். அப்போ வந்து எல்லாருமே நடமாடிட்டுருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, நான் மட்டும் ஓரமாக படுத்திருப்பேன், பெட்ஷீட்லாம் போத்திட்டு குளிக்கிறது கிளம்புறதுலாம் சொன்ன மாதிரி வழக்கமாக ரொட்டீனாக அது நடந்துகிட்டு இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு வழக்கம் போல நம்மளுக்கு கஷ்டம்தான். அம்மா உணவகம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்போ இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா 10-15 ரூபாய்க்குள்ளேயே வந்து 3 வேளை சாப்பாட்டையுமே சாப்பிட்டு முடிச்சிடலாம்ல, நல்லா பசியார. உண்மையிலே ரொம்ப 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 நல்ல திட்டம்தான் அது, அம்மா உணவகம். எப்படி காசை வந்து ஆப்டிமைஸ் பண்ணோன்னா, காலையில் வந்து 10 ரூபாய்க்கு ஒரு தோசை வந்து சாப்பிட்டுப்பேன். எனக்கு அது வயிற்றுக்கு பத்தவே பத்தாது, கொஞ்சம் நேரத்தில் அது ஜீரணமாயிரும், எப்படா டீ பிரேக் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த சமயத்தில் அங்கே வந்து டீ சப்ளை பண்ணதுக்கு ஒரு அண்ணா வருவார், என்னென்னா டீ காஃபி பூஸ்ட் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாரு. யாருனாலும் இதனால் வாங்கிக்கலாம், நான் வந்து பூஸ்ட்டு தான் வாங்கி போய் குடிப்பேன். சரி கொஞ்சம் பசியை ஆற்றும் அப்படின்னு ஒரு கப்பு பசங்களோடு இருக்கும்போது குடிப்பேன். அதுக்கப்புறம் பசங்க கொஞ்சம் மூவ் ஆகி போனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கப்பு வாங்கிட்டு 2 கப்பு பூஸ்ட் வந்து குடிப்பேன், காலையும் சரி சாயந்தரமும் சரி. அப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா, மதியம் வந்து 5 ரூபாய்க்கு ஒரு வடை, கொஞ்சம் பெரிய வடையாக தான் இருக்கும், ஒரு டீக்கல்ல போட்டிருப்பாங்க, அதுவும் காலில் போட்ட வடை தான் அது, மதியம் வர இருக்கும் அது. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வடை வாங்குவேன், சட்னியை வந்து வெளியில் தான் வச்சுருப்பாங்க, எவ்வளோ நாளும் ஊற்றி குடிக்கலாம், நல்லா ஊற்றி பிணைஞ்சி ரொம்ப நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப மென்று 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 சாப்பிட்டு நிறைய சட்னி ஊற்றி சாப்பிட்டு காரமாக இருக்குமா கொஞ்சம் ஜக்கில் நிறைய தண்ணி குடிப்பேன் அந்த கடையில். அப்படியே வயிறு கம்முன்னு ஆயிரும், மதியம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். மதியம் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சில பேர் கேரியரில் வந்து கட்டிட்டு மேலே போய் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் வந்து குரூப்பாக பக்கத்தில் கடையில் போய் சாப்பிடுவா சொல்லுவாங்க. என்னை கூப்பிடுவாங்க, ஏ சாப்பிடவாடா அப்படின்னோடனே நான் அந்த டைம் ஜாபில் உட்காந்துருவேன், ஏதோ ஜாபை லாக் பண்ணிவிட்டு ஜாப் பண்ணிட்டுருக்கேன்டா, என்னால் வர முடியல, நீங்கள் போங்க நான் அப்புறம் பக்கத்தில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்படியாக சாப்பாடு கஷ்டம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சும்மா இருக்க முடியல, ஒரு 8 மணி நேரம் தான் அங்கே இருக்கிறேன், மீதி கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கடை கடையாக போவேன். எஸ்டிடி பூத்து, இந்த பிரிண்ட் அவுட் கடை, இந்த இதெல்லாம் போயிட்டு டிடிபி ஒர்க்குக்கு பார்ட் டைம் 4 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுற வேலைக்கு எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்மோரை சுற்றி இருக்கிற எல்லா கடைக்கும் நடப்பேன், ரொம்ப தூரம் நடப்பு, சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டு இருப்பேன் நடந்து. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போதைக்கு தேவையில்ல, அப்போ எல்லாம் ஃபுல் டைம் வேணும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்னென்னா, நான் வந்து பிளாட்ஃபார்மில் தங்கியிருக்கேன்ல, அது எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. 3 மாதம் கழித்து சம்பளம் வாங்கி வீட்டுக்கு பணம் அனுப்பிட்டு தான் நான் வந்து சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டாங்க, ஏதோ சரியில்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, நானும் கேட்டுக்கல, வேறு என்ன தான் என்னாலையும் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய டைம் வீட்டுக்கு வந்து கால் பண்ணும்போது நைட்டு வந்து சாப்பிட்டேன்னு கேட்கும்போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நீ வந்து சொல்கிறதுலேயே வந்து நீ சாப்பிட்டியா இல்லையான்னு நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குரலை தெரியுமா, சாப்பிட்டா அந்த இயல்பு அந்த பிரிஸ்க் இருக்குமா, சாப்பிடாமல் இருந்து நம்ம சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனியாக ஒரு குரல் இருக்கு தான், அது வந்து அது எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பெற்றவங்களுக்கு வந்து பிள்ளைங்களோட கஷ்டத்தை உணர முடியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி குரலை வச்சு. அப்புறம் இன்னொரு ஒரு சம்பவம் மறந்துட பார்த்தேன், அந்த கடன் வாங்குறத பற்றி இன்னொரு சம்பவம் இருக்குது சொன்னால தான். என் கூட படித்த பையன் தான் அந்த பையன், இன்ஸ்டியூஷனில் சின்ன பையன் தான் அந்த பையன், அவனும் என் கூட தான் செலக்ட் ஆயிருந்தான். ஒரு நாள் எங்கள் அப்பா எனக்கு 200 ரூபா அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க. எங்கள் அப்பா அனுப்புகிறாங்கிற பட்சத்தில் தான் நான் யார்ட்டினாலுமே துணிஞ்சு கடன் வாங்குவேன், வரப்போது தானே பணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் இதுக்கு பட்டினியாக கிடக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கேட்பேன் சில பேர்கிட்ட. அப்படி அந்த பையன் நான் வந்து கேட்குறேன், டேய் எனக்கு 100 ரூபா கொடுறா, எங்கள் அப்பா பணம் அனுப்புற நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் உனக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்கள், எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அந்த பதிலுக்கு. நம்மக்கிட்ட யாராவது பணம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், இருக்குது இல்லைன்னு சொல்லுவான், முத தடவையாக இருந்தாலும் எப்போ கேட்டாலுமே. அவன் என்ன சொன்னான்டாக்குன்னு, ஐயோ இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்காதப்பா, அப்புறம் இது பழக்கமாயிரும், அப்புறம் ஏன்டி நீ கேட்டுட்ருப்பேன் அப்படி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் விறுவிறுன்னு. நான் அங்கே நின்றுட்டேன் நான். ஆனால் இந்த பதில் எனக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த ஒரு வாரத்திலே எனக்கு உலகத்திலேயே பணம் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது கண்ணு முன்னாடி வந்து போச்சு. எக்மோர் ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா, நான் சாப்பாடுக்காக வந்து ஏகப்பட்ட பேட்டை வந்து நான் காசு கேட்டிருக்கிறேன். போக போக எனக்கு வந்து காசு கேட்குறது சாதாரண ஒரு விஷயமாகி போச்சு. அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா, நல்ல பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், காசு கொடுக்கவே மாட்டான். ஏலப்பாளைங்க இந்த சாந்து செட்டியை தூக்கிட்டு போகிறவங்க அந்த மாதிரி ஏலப்பாளைங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் நான் காசு கேட்டால் அவன்கிட்ட 20 ரூபா தான் இருக்கும், ஆனால் 10 ரூபா கொடுத்துருவாங்க. பார்க்க நல்லா படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்குல்லப்பா ராசா, இந்தாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க.
ஏன் அந்த ஏழ்மையில இருக்கிறவங்களோட இறக்க குணம் வந்து இந்த பணக்காரங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? இதுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும், நான் வந்து யார்கிட்டயும் ஏமாந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல பணத்தை விட குணம் தான் முக்கியம் அப்படின்றது சில மனிதர்களை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். குணம் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன், பணம் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்படியே வந்து ஒரு 60 நாள் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து தங்கியிருந்தேன் நான். அப்புறம் ஒரு வழியாக 3 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டைஃபன் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 8000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. அதில் என்ன பண்ணேன்னா ஒரு 4000 எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஒரு 3000 ஹாஸ்டலில் போய் கொடுத்து ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய் வந்து கை செலவுக்கு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பணத்தால் கஷ்டப்படுற சுச்சுவேஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கு. அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சேலரி வந்துச்சு, சேலரியை வந்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பளம் ஒரு 10500 ரூபாய் வந்துச்சு, 12000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருந்தாங்க, ஒரு 10500 ரூபாய் கிட்ட ஏறிச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6000-7000 ரூபாய் வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு 3000 ரூபாய் ஹாஸ்டல் கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபாய் போல் கைக்கு செலவுக்கு வச்சுக்கிட்டேன். அந்த சமயம் வந்து கூட வேலை பார்க்குறவங்க பேசிக்கிட்டாங்க சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமா. மொதல் மாதம் சம்பளம் எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து செலவு பண்ணேன். நான் உழைச்சதுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் காசு அனுப்பினதுக்கப்புறம் ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க என்கிட்ட. நல்லா வெல்த்தியாக இருக்கிற பசங்க வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் சொல்லுவாங்கள்ல, நானே சம்பாதிச்சு அந்த காசில் தான் நான் வந்து பைக் வாங்கினேன், இந்த ட்ரெஸ்ஸு கூட நான் தான் என் சம்பளத்தில் நான் வாங்கினேன் இப்படி சொல்லிட்டுலாம் வந்து அது ஏதோ பெருமையாக நினச்சிட்டு இருப்பாங்க. தான் சம்பாதிச்ச பணத்தை வீட்டு செலவுக்கே கொடுக்காம தனக்காகவே முற்றிலும் செலவு செஞ்சுக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது எங்களை கம்பேர் பண்ணும்போது. எங்களுக்கெல்லாம் அந்த முத மாதம் சம்பளம் எதுக்கு உதவுனா வீட்டில் அரிசி வாங்கி போடுறது, பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி கொடுக்கறது, சிட்டக்காரன் கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே சரியாக இருக்கும். உங்களை தப்பும் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிப்பட்டது, எங்களுக்கு கொடுக்கப்படாத வாழ்க்கை இப்படிப்பட்டது. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒரு வழியாக வேலைக்கு சேர்ந்து 3 மாதத்தில் ஒரு 30 நாள் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் தங்கி, மீதி 60 நாள் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் தங்கி, அதுக்கப்புறம் ஸ்டைஃபன் அமௌண்ட்டு வந்து, அதுக்கப்புறம் மாதம் மாதம் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு நான் வந்துட்டேன். இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருந்தாலும் இந்த கம்பெனியில் ஒரு 9 மாதம்தான் நான் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கலை. கொழுப்படுத்த வேண்டாம் நீ அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அது என்ன காரணம்? இந்த ஆஃபீஸில் நான் எப்படி வந்து ஒர்க் பண்ணேன், என்ன அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க, என்ன மாதிரியான டென்ஷன் எனக்கு அந்த ஆஃபீஸில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் இனிமேல் வரப்போகிற எபிசோடில் வந்து பணத்தால் ரொம்ப கஷ்டங்கள்லாம் எனக்கு வந்து வந்திருக்காது. அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், மோட்டிவ் மக்கள் அப்படின்னு ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய வீடியோவில் வர எல்லா கமெண்ட்டுமே நான் ரீட் பண்ணி பார்த்தேன். ஏகப்பட்ட பேர் என்னை விட பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களோட ஆட்டோ பயோகிராஃபியை சொல்கிறதுக்கான ஒரு சேனலை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோவை வந்து நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். என்னது நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுறியா அப்படின்னு ஆச்சரியம்லாம் படாதீங்க, ஏற்கனவே ரெடி பண்ணி எடிட் பண்ணிலாம் முடிச்சாச்சு. அதனால் அந்த வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த சேனலோட யூடியூப் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. சப்ஸ்கிரைப் டு மாரிஸ்ரா.